கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். எங்கள் யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை தொடர்ந்து தியானிப்போம். யோவான் 8:12 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடம் தெய்வமே, திடன் தருபவரே, தேற்றிடம் தெய்வமே, திடன் தருபவரே, ஓற்று தண்ணீரே, ஓற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே என்னோட துணையாளரே, பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், ஜெயமே வாம் வரவால், ஜெயமே வாம் வரவால், ஜபமே வாம் தயவால், தினம் ஜபமே வாம் தயவால், பரிசுத்த ஆவியே என்னோட துணையாளரே, அபிஷேக நாதரே, அச்சார மாணவரே, அபிஷேக நாதரே, அச்சார மாணவரே, மீட்பி நாளுக்கன, மீட்பி நாளுக்கன, முத்திரை யானவரே, எங்கள் முத்திரை யானவரே, பரிசுத்த ஆவியே என்னோட துணையாளரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறீர், எமை சாட்சியாய் நிறுத்துகிறீர், சத்தியம் போதிக்கிறீர், தினம் சத்தியம் போதிக்கிறீர், உரர உகரரா உபனரிகரா, அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வரங்கள் பெறுகிறோம், வலமாய் வாழ்கிறோம், விக்கார பினரா பிகரரா, உரர உரரா விகனரிகரா, சத்துரு வாரம் போதே எதிராய் கொடுபிடிப்பேர், சத்துரு வாரம் போதே எதிராய் கொடுபிடிப்பேர், எக்காலம் ஊதுகிறோம், நாங்கள் எக்காலம் ஊதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், பரபரபரா, இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமே. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இஸ்ரேல் பாண்டி டிரைவர் பிரைஸ் அலாட், ராணி சிஸ்டர் பிரைஸ் அலாட், செல்வி டீச்சர் பிரைஸ் அலாட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் அலாட், ராஜேஷ் பிரைஸ் அலாட், பாலசுந்தரி பிரைஸ் அலாட், எல்லாரையும் பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு வேதத்தை வாசிக்கணும், கற்றுக்கொள்ளணுங்கிற வாஞ்சியோட வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அந்த ஆசீர்வதிப்பார். இப்போ லைட் அப்படின்னு பார்க்குறோம், அது எங்கே பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12வது வசனத்தில், இருளிலே நடவாமல் ஜீவ வழியை அடைந்திருப்பான் அவன் யார், இயேசுவை பின்பற்றுகிறான், ஃபாலோ ஹிம். இன்னைக்கு உலகத்தில் அநேகர் அநேகத்தை பின்பற்றுகிறார்கள். ஒரு சினிமாவை பின்பற்றுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, கிரிக்கெட் வீரர்களை பின்பற்றுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அப்படி பல பல மக்கள் பின்பற்றி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு எதற்காக என்னன்னா, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நிலவாமல், ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஜீவ ஒளியை அடைவான். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இந்த பின்பற்றுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இவர்கள்
இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தலம் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது அவங்க எதை பின்பற்றி வந்தார்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமா, யாத்ராகம் 40வது அதிகாரம் கடைசி வசனத்தை இருக்கும். அவங்க எதை பின்பற்றி வந்தாங்க இஸ்ரேல் மக்கள், யாத்ராகம் 40வது அதிகாரம் 36வது வசனம். வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் பொழுது இஸ்ரேல் புத்திரர் பிரயாணப்பட்டு புறப்படுவார்கள். மேகஸ்தம்பம், இந்த மேகஸ்தம்பம் எதற்காகனா இவங்க வனாந்தரத்தின் வழியாக போகணும். பாண்டவர் ஒரு கொடையை கொடுக்குறார். இந்த கொடை என்ன செய்யும், அவங்களுக்கு பகல்ல உண்மையில் வெயில் படாதபடி என்ன செய்யும், பாதுகாத்துக்கணும். அதை ஃபாலோ பண்ணணும். மேகத்தை மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரை பிரயாணம் பண்ணும். அவங்க கண்கள் எங்க இருக்கும்னா மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கணும். மேகம் எங்க இருக்கு, மேகம் வருதா, மேகம் வருதா, ஆ மேகம் வந்துருச்சு, இப்போ நாங்கள் என்ன சொல்லலாம், போகலாம் கண்களுக்கு. இரவுல பாருங்க 38, இஸ்ரேல் புத்திரர் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவருடைய கண்கள் பிரத்யோச்சரமாக கர்த்தருடைய மேகம் இரவிலே அக்னியமான வாசஸ்தலத்தின் மேல் தங்கிது. இப்போ பகல் இல்லை, ஃபுல்லாக அவங்க கண்கள் எதை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேகத்தை. இரவு முழுவதும் அக்னி ஸ்தம்பத்தை, அதன்படி தான் அதே அவங்க கண்கள் அங்கே இருந்துச்சு. அதுபோல் இங்கே இவங்க யாரை பார்க்க வேண்டியிருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது இல்லாமல் பார்க்க போயிடும். யோவான் 1வது அதிகாரம் யோவான் 1வது அதிகாரம் 43வது வசனத்தில் இருக்கணும். மறுநாளிலே இயேசு கலிலேயாவிலிருந்து போக மனதாயிருந்து பிலிப்பை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா, பின் சென்று வா, பின்னாடி என்னை ஃபாலோ மீ அப்படிங்கிறார். ஃபாலோ மீ, ஏன் ஃபாலோ மீ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருள் சூழ்ந்த உலகத்தில் வாழ்கிற இவர்களுக்கு தேவையான ஒரு வெளிச்சம், பின் சென்று வா. சரி, நான் சண்டே ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஆலயத்தில் ஒரு செய்தி கொடுத்தேன். செய்தி ஒரு நாள் உங்களுக்கு நான் அதை சொல்லுவேன், ஆனால் அதில் ஒரு காரியத்தை மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கம்மா, அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் இதே வார்த்தையை ஒரு தேவ தூதன் சொல்றார். 8வது வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 12:8. இது நான் உங்களுக்கு முழு செய்தி நான் உங்களுக்கு நான் ஒரு நாள் சொல்லுவேன், நேம் அடுத்த வியாழர் அந்த செய்தி சொல்லுவேன். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை, ஒரு தேவ தூதன் பேதுரை பார்த்து இதே வார்த்தையை சொல்றான் பாருங்க, உன் வாசனத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா என்றான். என் பின்னே வா, நீ முன்னாடி போகாத. நான் பேதுரைனா முந்திரி கோட்டான ஒரு பேர் இருக்கு, ஆனால் என் ஆன்சர் என் பின்னாடி வாங்க, ஏன் பின்னாடி வாங்கிறதுக்கு இது எனக்கு கிடைச்ச செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போயிருக்கேன். 10வது வசனம், அவர்கள் முதல் காவலையும் 2வது காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டே வந்தபொழுது அது தானாய் திறவுண்டது. தானாய் திறவுண்டது, முதல் 2 கதவு இருக்குங்க, அந்த கதவு திறக்குது. அந்த கதவுல என்ன இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், ஒரு சென்சார் இருக்குதுங்க. சென்சார் உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல கதவுகளில் ஒரு ஆள் முன்னாடி அது பூட்டி இருக்கும், நீங்க முன்னாடி போனீங்கன்னா அது திறந்துடும், பார்த்துருக்கீங்களா? அப்ப இன்னைக்கு உள்ள சென்சார் நீங்கள் மனுஷனை பார்த்த உடனே அது திறக்குது. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் இந்த கதவில் ஒரு சென்சார் வச்சுருந்தார். அந்த சென்சாருக்கு யாரை தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவ தூதனை தெரியும், பேதுரை தெரியாது, மனுஷங்களை தெரியாது. இன்னைக்குள்ள சென்சார் மனுஷங்களை தெரியும், தேவதூதனை தெரியுமா எனக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்குள்ள சென்சார் யாரை தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவ தூதனை தெரியும். அதனால தான் பின்பற்றி வான்னு சொல்லி 12வது அதிகாரம் 8வது வசனத்தில் உன் வாஸ்தலத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா, முன்னாடி போனாலும் கதவு திறக்காது. ஏன்னா 10வது வசனம் பாருங்க, அவர்கள் முதல் காவலையும், முதல் காவல் ஒரு இருக்குது, அங்கே வந்த உடனே சென்சார் அடிச்சு ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. இவன் கதவெல்லாம் போட்டாலும் ஒன்றும் திறக்கல. 2வது பாருங்க, 2வது கதவை திறக்கும் பொழுதும் கடந்து வந்தாச்சு. அப்புறம் பாருங்க, இரும்பு கதவண்டே வந்த பொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. தானாய் திறவுன்றது காரணம் என்னன்னா ஆண்டவர் அன்னைக்கே ஒரு சென்சரை வச்சுட்டார். நான் விசுவாசிப்பேன். சரி, பின்பற்றி வா, இதைத்தான் நம்ம பார்க்க போயிடும். திரும்ப வசனத்தை வாசிப்போம். யோவான் 1வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிப்போம்.
மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்பை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு. இது ஒரு அழைப்பு. ரைட். 10:4 வாசிப்போம். 10:4 அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்னாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்துவிடனாலே அவனுக்கு பின் செல்லுங்க. ஆடு முன்னாடி போக முடியாது, பின்னாடி தான் செல்லணும். இன்னைக்கு இங்கே ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார், நியூ பிகின். தம்பியை கொடுத்தவங்க எல்லாருக்கும் தெரியும், J.M. ஸ்டாலினுடைய அக்கா பையன். அவர் கோர்ஸ் முடிக்கிறார், அவர் டிகிரி முடிக்கிறார். அப்போ ஒரு காலேஜ், பைபிள் காலேஜில் ஒரு சீட் கிடச்சிச்சு. நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ண ரெடியாக வச்சுருந்தோம். ஆனால் தம்பி அதுக்கு பின் போக மனதில்லை. அவர் எதை விட்டுட்டாரு, பைபிள் காலேஜ் நேனா அப்படின்ட்டார். ஆனால் இன்னைக்கு ஒரு வேறு ஒரு பாதையில் ஆண்டவர் கொண்டு போயிருக்காரு, ஒரு அழகான மகளை கொடுத்துருக்காரு. எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஒரு பெண் குழந்தையை கொடுக்குறாருனா அதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதம். அவர் பைபிள் காலேஜுக்கு போனார், போகாததெல்லாம் செகண்டரி. ஆனால் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் சந்ததி. ரைட். இப்போ பின்பற்றி வாங்கிறத ஆடு பின்பற்றி செல்ல வேண்டியது. 10:27 நீங்கள் வாசிங்கன்னா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இப்போ நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆடாக இருந்தாலும் நீங்கள் அவருக்கு பின் செல்லணும். பின் செல்றதுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அவருக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கணும், வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், மற்றவர்களுக்கு போதிக்கணும். இது என்னுடைய ஒரு எனக்கு கிடைச்ச அழைப்பு. எல்லாருக்கும் வேறு வேறு அழைப்புங்க, எல்லாருக்கும் ஒரே அழைப்பு கிடையாது. ஒரு ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியம் இருக்குது, அவங்க உட்காந்து பைபிள்லாம் வாசிக்க மாட்டாங்க. உங்களுடைய அழைப்பு வேறு. இப்படி பல வகையான ஊழியங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், மற்றவர்களுக்கு போதிக்கணும். அப்போ ஆண்டவருக்கு பின் செல்லுகிறேன்னு அர்த்தம். ரைட். 12:26 வாசிப்போம். 12:26 இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. இதை நான் பிடிச்சிக்கிட்டேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யறவனால் என்னை பின் பற்ற கடன். ஊழியம் செய்தானா, யாரை பின்பற்றனா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இதாங்க எனக்கு கிடைச்ச வாக்கு தத்தம். 2000 ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். 22 ஆண்டவர் எங்கேயுமே என்னை கைவிடல. இந்த வருஷம் ஒரு விசேஷமான வருஷம். உங்களுக்கு எல்லாருக்கும் கால்குலேஷன் பண்ண தெரியாது, தெரியுமானு தெரியாது. ஆனால் நான் கரெக்டாக கால்குலேட் பண்ணேன். 2015 நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் நடந்துச்சு. இப்போ 7 ஆச்சு, பூர்ணமான வருஷம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு இழைப்பாருங்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்குறார். இழைப்பாரு நான், நானும் என் மனைவியும் போய் 2-3 போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆண்டவர் இடத்த கொடுத்துருக்குறார். காரணம்னா, இது 7 அப்புறம் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், வசனத்தை பாருங்கள், ஒவ்வொரு செக்ஷனாக உங்களை காட்டுறேன். ஒரு எனக்கு ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் என்னை பின்பற்ற கடவுள். என்ன அர்த்தங்க? ஆண்டவரை பின்பற்றி ஊழியம் செய்கிறது வேறு, பணத்தை பின்பற்றி ஊழியம் செய்கிறது வேறு. இன்னைக்கு அநேகர் பணத்துக்காக ஊழியம் செய்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஒரு ஊழியக்காரர், அவருக்கு 5 அவருக்கு, அவர் ஊழியம் எப்படி செய்வார்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ஊழியத்துக்கு பேர்னா ஃப்ளாஷ் லைட் ஊழியம். சொல்லுங்க, ஃப்ளாஷ் லைட் ஊழியம் அப்படின்னா என்ன? நான் உங்களுக்கு சொல்றேன், நான் என்னைய வழி நடத்தின ஒரு ஊழியக்காரர் ஆர் ஸ்டான்லி, பிரதர் ஆர் ஸ்டான்லி. அவர் நான் பார்த்தது கிடையாது, பிறகு பார்த்தேன் அவர். அவருடைய கேசட்ஸ், அநேக கேசட்ஸ் நான் கேட்டு, விச் இஸ் ரைட், எப்படி அந்தவராக இயேசு கிறிஸ்து பின்பற்றுங்கிறத நான் கற்றுக்கொண்டேன். அவர்கிட்ட கேசட் மூலமாக கற்றுக்கொண்டேன். அதில் அவர் ஒன்று சொல்லுவார், அதுக்கு பேர் ஃப்ளாஷ் லைட் ஓலியம் சொல்லுவார். என்னங்க ஃப்ளாஷ் லைட் ஓலியம் அப்படின்னா என்ன? அவங்க என்ன செய்தாலும் ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு கிளிக் பண்ணாமல் அவங்க செய்ய மாட்டாங்க. ஃபோட்டோ எடுக்காமல் அவங்களால ஊழியம் செய்யவே முடியாது. நான் சொன்ன அந்த ஊழியக்காரர், நான் ரசிக்கப்பட்டேன். நான் சொல்லிட்டு 20 முன்னாடி என்கிட்ட வந்தார், வணக்கம் டாக்டர் ஐயா, நீங்கள் எங்கள் ஆலயத்துக்கு வரணும், வந்து
என்னென்னவோ செய்யணுங்கிறதெல்லாம் சொன்னார். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி எனக்கு நியூஸ் வந்துருச்சு. அவருக்கு உடனே நம்ம ஊரில் வெல்கம் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கு, அங்கேருந்து கேமராமேன் வருவார், என்னைய பல ஆங்கிளில் ஃபோட்டோ எடுப்பார். அதான் இப்போ ஆர் ஸ்டாண்ட்ல என்ன சொல்லுவார்னா, இந்த ஃப்ளாஷ் லைட் ஒளியும் என்னென்னா அது ஃப்ளாஷ் லைட்லேயே மறைஞ்சு போயிருமா, எப்படி லைட்டு வந்து அப்படி டிசப்பியர் ஆகுது அப்படி போயிருமா. இங்கே ஒரு லைட் இருக்குது உங்களுக்கு தெரியும், அந்த லைட் ஏமாதிரி அடிச்சிக்கிட்டு இருக்கு, இது ஃப்ளாஷ் லைட் கிடையாது, இது என் மூஞ்சி உங்களுக்கு தெரியணுங்கிறக்க அந்த லைட் போட்டிருக்கேன். அப்போ அவருடைய ஒளி ஃப்ளாஷ் லைட் ஒளியும், அது இல்லாமல் அவர் செய்ய முடியாது. என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆல்பம் வச்சுருப்பார், அதில் என்னைய பல ஆங்கிளில் நான் அங்கே செய்கிற மாதிரி, அதை ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி, பிரசங்கம் பண்ணுற மாதிரி ஒரு 10-15 ஃபோட்டோ எடுத்து வச்சுருவார். அதை என்ன செய்வார், பல எடுத்து கொண்டு போவார். டாக்டர் சுஜித் லைசாண்டர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இதை பாருங்கள். அவர் என்னுடைய ஊழியத்தில் பெரிய ஒரு பில்லர். அவருடைய அவர் என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவார், இது அவருடைய ஊழியம். அந்த ஊழியத்தில் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் ஒன்று சொல்லும்போது வசனத்திலேருந்து நான் உங்களுக்கு காட்டணும், வசனமெல்லாம் காட்டணும். ஏன்னா ஆண்டவரை பின்பற்றினா எப்படி பின்பற்றணும். பிலிப்பியர் 3வது அதிகாரம், இயேசுவை பின்பற்றுறதுக்கும் உலகத்தை பின்பற்றுறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம். 17வது வசனம், பிலிப்பியர் 3:17, சகோதரே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றவர்களாகி. இப்போ பவுல் சொல்கிறார் என்னைய பின்பற்றுங்கிறார், நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி மாதிரியாக நடக்கும். ஏனென்றால் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். எதுக்கு கிறிஸ்துவுக்கு பகைஞர் கிடையாது, இயேசுக்கு அகைன்ஸ்ட் கிடையாது, இது ஆர்எஸ்எஸ் பிஜேபியெலாம் கிடையாது. சிலுவை அவங்களுக்கு பிடிக்காது, ஜாலியான வாழ்க்கை வாழும். அவர்களுடைய முடிவு அழிவு. 19வது வசனம், அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவர்கள் இலச்சை, அவர்கள் பூமி கர்த்தவிலே சிந்திக்கிறார்கள். ஆனால் 20வது வசனம் பாருங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. பவுல் சொல்லுகிறாரு நீ என்னைய பின்பற்றினா நீங்க வந்தெல்லாம் பரலோகத்துக்கு வந்துடலாம். அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஃப்ளாஷ் லைட் உள்ளத்துல தானா நமக்கு பணம் கிடைக்கும், ஆனால் வயிறு இதான் கடவுள் வயிறு கடவுளை மாறுகிறார். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளபடியே, தம்முடைய வல்லமையான செயலின்படியே, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். இது இயேசுவை பின்பற்ற நடக்கக்கூடிய ஆசீர்வாதம். சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போமா. 21வது அதிகாரம் 12வது வசனம், யோவான் 21:12. இது என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லி சொன்னால் தான் உங்களுக்கு இந்த வேதத்தினுடைய ரகசியம் உங்களுக்கு புரியும். இப்போ பேதுரு யோவான் ரெண்டு பேர் இவங்களுக்குள்ளே எப்பயுமே ஒரு போட்டி இருக்கும், யார் ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இப்போ 18வது வசனம், நீ பேதுருவை பார்த்து சொல்கிறார், முதல்ல உள்ளதை இப்போ வாசிக்க வேண்டாம், நீ இள வயது உள்ளவனாக இருக்கும் பொழுது உன்னை நீயே அரை கொட்டி கொண்டு உனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்தாய். அப்போ என்ன அர்த்தம், நம்ம எங்கே நினச்சாலாம் நம்ம இடத்த போக வேண்டியதான், அப்படி தான் நமக்கு பலன் இருக்கும்போது எல்லா வயதும் அப்படி தான் இருக்கும். ஆனால் உனக்கு இஷ்டமில்லாத இடத்துல கொண்டு போவார்கள் என்று மெய்யா வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறொருவன் உன் அறையை கட்டுவான். அப்படின்னா உன்னால் இடுப்பில் கட்டுறதுக்கு ஸ்ட்ரென்த்து போயிடும், அந்தளவு நீ வீக் ஆயிடுவேன். இவ்விதமாக மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தினு அப்போ ஆண்டவர் இன்டைரக்டாக சொல்லிட்டார். எப்படி சொல்லிருக்காரு, இன்டைரக்டாக உனக்கு சீக்கிரம் நீ சாக மாட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் இதை பேர் நல்லா கச்சில் பிடிச்சிக்கிட்டார். 12வது அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்க, இப்போ வயது கம்மி பேதருக்கு, ஏறுவது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி, அதாவது நாளைக்கு தலை போப்பது யாருக்கு, பேதருக்கு, இரண்டு சங்கிலிகள் நடுவே கட்டப்பட்டு இரண்டு சேவல் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். ஒரே தூக்கம். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு நியூஸ், ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற நியூஸ் வந்தால் நமக்கு தூக்கம் போயிடும். ஆனால் இவர் தூங்க நல்லா டீப்பாக தூங்குறாரு. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் பேதுருவின் விழாவை தட்டி எழுப்ப வேண்டியது. லைட்டு போட்டாலும் அவர் எந்திரிக்க மாட்டேங்கிறார். காரணம் என்ன, இதான் ரகசியம். பாருங்க, நீ இள வயதுன்னா போது
அப்போஸ்தலர் சாரி யோவான் 21 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கிறேன். நீ இள வயதுள்ளா இருக்கும் பொழுது உன்னை நீயே கட்டிக்கொண்டு, இப்போ உங்களுக்கு பெல்ட் போடுறது பேண்ட் போடுறது நீங்களே போட்டுருங்க, ஆனால் வயசாயிடுச்சுன்னா உங்களுக்கு யாராவது ரெண்டு பேர் வேணும் உங்களுக்கு பேண்ட்டை மாற்றுறதுக்கு வைக்கிறதுக்கு. நான் அதிகமாக யாரை பார்த்துருக்கேன்னா நம்ம ஆர் ஜேஎம் ஸ்டாலின் அவருடைய தகப்பனார். வயதாகும் போது அவர் கவனித்ததை நான் நல்லா பார்த்துருக்கேன். இள வயதில் அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது, ஆனால் வயசாகும் போது நான் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துருக்கேன் அவங்க அப்பாவை எப்படி பார்க்குறான்னு சொல்லி. அவர் அப்படியே மோஷன் போயிடும், ஆனால் அவர் அழகாக தண்ணி ஊற்றி கழுவி அவர் புது ட்ரெஸ்ஸை மாட்டி உட்கார வச்சுருவார். எல்லாத்துக்கும் வயதானால் நடக்கக்கூடிய காரியம் அதுதான் சொல்கிறேன் நம்ம. அப்புறமா உனக்கு அறைய கட்டி உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார்கள். இஷ்டம் இல்லாத இடம் வந்து சிலுவை. இவ்விதமாக மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்துவான் என்று சொல்லுங்க. இப்ப அடுத்து பாருங்க, இப்படி சொல்ல இதை சொல்லார் பின்பு அவனை நோக்கி எனக்கு பின்னே வா. எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நீ வயதான காலத்துல மறிப்ப, சின்ன வயசுல மறிக்க மாட்ட, உனக்கு பிடிக்காத சிலுவைக்கு கொண்டு, ஆனா இப்ப நீ எனக்கு பின்னாடி சொல்லி பேதர் அழைக்கிறார். இந்த அழைப்பு ஒரு ஆழமான அழைப்பு. இதனுடைய ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது பெரிய சந்தோஷமா இருக்கும். சரி, என்னை பற்றி வா அப்படின்னா அதனுடைய ஆசீர்வாதம். முதல் வசனத்தை வாசிப்போமா, யோவான் 8:12 பின்பற்றி வரும்பொழுது கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருளிலே நடவாமல். இந்த இருள் என்றால் என்ன அப்படின்னா பாவம், உலகம், சாத்தான். பாவம், உலகம், சாத்தான். சாத்தானை பின்பற்றி போகிறது ரொம்ப லேஸ். காரணம் என்னன்னா அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அவன் கொடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது சாத்தான் இருள் கரெக்ட். சரி, ஜீவ ஒளியை அடைவான். ஜீவ ஒளி என்றால் என்ன? யோவான் 1:4 யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷர்களுக்கு ஒளியாக இருந்தது. மனுஷர்களுக்கு ஒளி என்றால் என்னங்கிற சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆச்சு. என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிறந்த நாள் வருது அப்படிங்கிற ஒரு கொஞ்ச நாள் எனக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சுனாலே டிஸ்டர்ப் ஆகிடும். ஏன் டிஸ்டர்ப் ஆகிடுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா எனக்குள்ள ஒரு போராட்டம் வரும். அது என்னன்னா இந்த பிறந்த நாள் தான் என்னுடைய கடைசி பிறந்த நாளாக இருக்க போதான். அடுத்த வருஷம் நான் பார்க்க போகிறேன்னா பார்க்க போகிறது இல்லையா? என்னுடைய கெட்ட பழக்கங்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும். மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த வருஷத்துலேயே நான் மறித்தா நான் எங்கே போவேன்? வேற ஒரு டிப்ரெஷன் போயிடும். யார்கிட்டையும் பேச மாட்டேன். மனைவிட்ட பேச மாட்டேன், மகள்கிட்ட பேச மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். என் மனைவி சொல்லுவா, வேதெல்லாம் முருங்கையில் ஏறி முருங்க மரத்தில் ஏறிச்சு இது பேசாது நாலு நாளைக்கு அப்படின்ட்டு. ரொம்ப சேடாக இருக்கேன். அது பிறந்த நாள் அன்னைக்கு ரொம்ப க்ளோஸ் கவலையாக இருப்பேன் நான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு பயங்கர நிச்சயம் இருக்குது. அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. அந்த ஒளி மனுஷன் அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இதுதான் ஒளி. இந்த ஒளி நம்மளை எங்கே கொண்டு போகுதுனா பாவத்திலிருந்து பரலோகத்துக்கு கொண்டு போகுது. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 27 முதலாம் வசனம். சங்கீதம் 27:1 கர்த்தர் எனக்கு வெளிச்சம். எனக்குன்னா இஸ் இண்டிவிஜுவல் ஒரு வெளிச்சம். இப்போ எனக்கு உள்ள வழி நடத்துதல், எனக்குள்ள வெளிச்சம் உங்களுக்கு வேற. இங்கே ஜெயந்தி அக்கா சம்பந்தியமாக இருக்காங்க. ஒரு தடவை அவங்க வீட்டில் நான் பேசி பேர்ந்தப்ப அவங்க எனக்கு ஒரு அழகான ஒரு பாடலை பாடி காட்டாங்க. அவங்க சொந்தமாக அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு ஆண்டர் கொடுத்த ஒரு பாடல். அப்போ அந்த பாடல் அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறது. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டர் ஒவ்வொரு பாதை வச்சிருக்கிறார். அதைத்தான் வெளிச்சத்தை பார்க்குறோம். கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பு. அந்த வெளிச்சம் அதோட ரட்சிப்பு. ரட்சிப்புனால விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, நமக்கு இருக்கிற கஷ்டத்திலிருந்து விடுதலை. என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டர் விடுதலையை கொடுக்க 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 ரட்சகராக மாறுகிறார். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் விலனாரம், யாருக்கு அஞ்சுவேன்? எப்போ வரும்னா அவர் எனக்கு வெளிச்சமாக மாறும் பொழுது இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ரைட். 100 வாசிப்போமா. அப்போஸ்தலர் 13:13
47வது வசனம், அப்போஸ்தலர் 13:47. நீர், இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொன்ன வசனம். ஏசாயா 49:6, 42:1 உள்ள வசனத்தை அவர் இங்க எடுத்திருக்கிறார். ஏசாயா 49:6, 42:1 இங்க ஏசாய் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாக இருக்கும்படி. கடைசி பரியந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்தை தன்னுடைய தேசமாக தெரிந்தவர். அவர் எல்லாத்தையும் அவர் தான் உண்டாக்குனார். இந்தியா, சிலோன், பாகிஸ்தான், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா எல்லாத்தையும் அவர் தான் உண்டு பண்ணார். ஆனால் ஒரே ஒரு தேசத்தை அதை பூமியில் சென்டரில் வச்சிருக்கார். இப்போ நம்முடைய டெல்லி சென்டர் கிடையாது, நார்த்துக்கு பிரிச்சு. ஆனால் ஆண்டவர் அப்படி தப்பு பண்ணாமல் இஸ்ரேல் தேசம் சென்டராக வச்சுருக்கிறார். எதற்காக சென்டராக வைத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடக்கிறது உலகம் எங்கே போகணும். சாலமனை குறித்து ஷேபா தேசத்து ராணிக்கு நியூஸ் போயிருக்கு. இப்படி ஒரு ராஜா இருக்கார், அவருக்குள்ள பிரஸ்தாபங்களை அங்கே போய் அந்த அம்மாவுக்கு ஆசை, நான் போய் பார்க்கணுட்டுருக்கேன். வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுதுன்னா, உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டது கொஞ்சம், நான் பார்த்து தானே. இப்போ ஒரு அட்ராக்டிவ் பாயிண்டாக ஆண்டவர் எதாவது வச்சுருக்காரு இஸ்ரேல் தேசத்தை. நோக்கம் என்னன்னா, எல்லாரும் வந்து இவர் தான் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு பணிந்து கொள்ளணும். ஆனால் அவங்க சுவிசேஷத்தை சொல்லலை. ஆனால் அங்கே பார்க்குறோம், நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாக இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்து, ஜாதி புற ஜாதியாக நமக்கு ஒளியாக வைத்தார் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளை. புறஜாதியாருக்கு ஒளியாக வைத்து, இந்த ஒளி எப்படி புறஜாதியாருக்கு போகுது ஒரு வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் காட்டப்படுது. நம்ம இனிமேல தியானிக்க போகிறோம். இருந்தாலும் இதை நம்ம இதை உங்களுக்கு நான் கொஞ்சம் அட்வான்ஸாக காமிக்கிறேன். வாசிப்போமா, யோவான் எடுத்துக்கொள்வோம். யோவான் 12வது அதிகாரத்தில் இந்த புறஜாதியர்களுக்கு ஒளி எப்படி அந்த புறஜாதியாக இருக்குங்கிறத வசனத்தில் உங்களுக்கு காட்டப்படும். அப்போ சிலர் 12வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். பண்டிகையின் ஆராதனை செய்ய வந்ததுலே சிலர் கிரேக்கரையாருக்கும் புறஜாதியார்கள். புறஜாதியார்கள் எங்கே வராங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க. அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயா ஊரானாக்கிய பிழிப்பிடத்தில் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிழிப்பு வந்து அதை அந்திராயிட்ட அறிவித்தார். பின்பு அந்திராயா பிழிப்பும் அதை இயேசு இடத்துல அறிவித்தார்கள். இதில் என்ன இருக்கு? சரி, இங்கே தான் மேட்ரு இருக்கு. இப்போ புறஜாதியார்கள் வந்து இயேசுவை பார்க்க விரும்புகிறாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் காத்துக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் யாருக்கு வருது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உடனே அவர் என்ன சொல்லணும்? ஒரு சொல் வரக்கூடாது. நான் யூதர்களுக்காக தான் வந்தேன். இந்த புறஜாதி பேர்லாம் உள்ளே விடாத, துரத்தி விட்டுருக்கேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு பெண் சுகத்தை கேட்கும்போது நான் நாய்க்கெல்லாம் ரொட்டி துண்டு கொடுக்க மாட்டேன், சொல்லியிருக்கலாம் அதே தான் இங்கேயும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறேன். ஒன்றும் அவரை சொல்லணும், வா சொல்லணும், வராத சொல்லணும், பிறகு வா சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 23வது வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? யூதர்களை பார்த்து சொல்றார். பார்த்து, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது. அப்படி மரணத்தை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் என்னன்னா, லைட்டு யூதர்களாகி உங்களுக்கு வந்துச்சு, அதை என்ன நீங்கள் சிறுவில் அறிஞ்சிட்டீங்க. இப்போ அந்த லைட் யாருக்கு வரப்போகுது? புரஜாதியர் கிரேக்கத்தாருக்கு போகுது. கிரேக்கத்தாருங்கிறது ஒருத்தர், ஆனால் எல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் என்ன ஆகிறோம்? புரஜாதியர். அப்போ அதனால தான் அப்போஸ்தலரில் நான் உங்களுக்கு வாசித்தேன், 13வது அதிகாரம் 47வது வசனத்தில், நீர் பூமியின் கடைசி பரியந்தமும், இந்த கடைசி பரியந்தம் நம்ம எதை பார்க்குறோன்னு சொல்லுங்கள், கிரேக்கத்தார். உமை ஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கும்படி வைத்தேன். இந்த வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டப்பட்டு இப்படி செய்யும். புறஜாதியார் பாருங்க, 48 வசனம் வந்துருச்சார். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை நிச்சய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களை விசுவாசித்தார்கள். நான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டை ஃபாலோ பண்ணுறோம், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள்.
அதான் யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடாமல் ஜீவ ஒளியை அடைந்து. அந்த ஜீவ ஒளியைத்தான் நம்ம பார்க்கிறோம். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் வசனத்தை செய்கிறாங்க, விசுவாசிக்கிறார்கள். 49வது வசனம் அப்போஸ்தலர் 13:49, கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசரிவன். இந்த வசனத்தின் மூலமாக மக்கள் பெற்றுக்கொள்கிறது நித்திய ஜீவன். ரைட். நம்ம எப்படி ஆண்டவர் மாற்றுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம் சரி 5:14, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நம்மள ஆண்டவர் என்ன செய்யறார், லைட்டா மாத்துறாரு. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து இந்த இயேசு எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்க வேண்டும். எபேசியர் 5:8, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறார். வெளிச்சத்தின் பிள்ளை. பிலிப்பியர் கற்றுக்கலாம் 2வது அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 2:14, ஆண்டவர் அவங்களை எப்படி பார்க்கிறார் வாசிப்பமா. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லைங்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவனால. வீணாக ஓடினது வீணாக பிரயாசப்பட்டதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை டீச்சிங்லே போதும். நேற்று இன்டர்நெட் ஒர்க் பண்ணல, ரொம்ப சேடாயிட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ரெட் லைட் இருக்குது, ரெட் லைட் இருக்குது. இன்னைக்கு 7 மணிக்கு நான் போட்டேன், அதே ரெட் லைட் தான் இருந்துச்சு, மாறல. ஆனால் விசுவாசத்தோடு எல்லாம் ரெடியாக உட்காந்துட்டு கரெக்டாக காமனாக படி சிக்னல் வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நான் பிரயாசப்படுறேன், எதற்காக பிரயாசப்படுறேங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா அங்கே ஆன்சர் இருக்குது. கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாக இருப்பதற்கு. இந்த கிறிஸ்துவின் நாள் அன்னைக்கு சொல்லுவாங்க, இங்கே தான் பாஸ்டர்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, டாக்டர்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு வேதத்தை போதித்தீங்கிற ஒரு காரியம் எப்போ உண்டாகும், கிறிஸ்துவின் நாள் அன்று உண்டாகும். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறது நீங்கள். ஜீவ வசனம், இன்னைக்கு வசனம் இல்லாத வாழ்க்கை விசனமானது. இன்னைக்கு நான் யார் பிரசங்கம் பண்ணாலும் அவங்க பேரை போட்டுருவேன், டேட்டை போட்டுட்டு அவங்க முதல் கட்டாயம் ஒரு வசனத்தில் ஆரம்பிப்பாங்க, அந்த வசனத்தில் எழுத ஆரம்பிப்பேன், கடை 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 எழுதுவேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வசனமே இல்லாமல் சொந்த கதைகளை சொல்லி முடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு கிரேக்க வார்த்தையை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு நான் முடிக்க போயிடுவேன். ஃபாலோ, இங்கிலீஷில் FOLLOW, ஃபாலோஸுக்கு கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா அக்லோங்கிற முதல் நான் சொல்கிறேன், AKOLO, அக்லோ. அடுத்து பாருங்க, UTHEO, ஓ மேலே ஒரு கோட், அக்லோத்யோ, AKOLOUTHEO. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூட்டத்தார் இயேசுக்கு பின்னாடி போகிறாங்க, ஆனால் அவங்கெல்லாம் சீஷர்கள் கிடையாது. 6வது அதிகாரம் 2வது வசனம் பார்க்கணும், 6:2, அவர் வியாதி காரகத்திலே செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடினாலே அவருக்கு பின் செல்றோம். இவர் சீஷர்கள் கிடையாது, ஒரு அட்வான்டேஜ் காண்டி பின்னாடி போவாங்க. ஆனால் சீஷர்களுடைய கூட்டம் பின்னாடி செல்கிறது. அதைத்தான் 1வது அதிகாரம் 43வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் 1:43, நீ எனக்கு பின் சென்று வா. இது சீசனுக்கு சொல்ல வார்த்தை, ஒரு கூட்டத்தார் பின் போறாங்க, அவங்கெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் காய்ச்சாங்க, ஆனா இவங்க அப்படி கிடையாது. இதுல இன்னும் சில வசனங்களை மட்டும் பார்த்து தான் முடிக்க போயிருக்க. மத்தேயு 10வது அதிகாரம் 38வது வசனம், மத்தேயு 10:38, தான் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதுன்னு நினைக்கிறேன், என்னை பின்பற்றி வா. அக்லோ, எஸ் டீச்சர் அழகாக போட்டிருக்கோமா, இந்த ஓ மேலே கோடு போட முடியாது, ஆனால் நீ கோட்டு போட்டுக்கணும். டீச்சர் போட்டதில் ஓ மேலே கடைசி ஓ மேலே ஒரு கோட். ரைட். இப்போ பாருங்க, இப்போ தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பற்றுவோம், முத பின்பற்றி வாங்குறாரு. ஆனால் சீஷர்களுக்கு மட்டும் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின் செல்ல வேண்டும். அதே தான் 10:38 உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். 8வது அதிகாரம் 21வது வசனம் வச்சுருக்கோம். அப்போது மத்தேயு 8:21, இப்போ அவருடைய சீஷர்களில் வேறு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே முன்னே நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். இவருக்கு என்ன ஆசைன்னா, அப்பா சாக போகிறார்,
சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஷேர் கிடைக்க போகுது அப்படிங்கிறத அவர் பின்னாடி போய் அப்பா வெயிட் பண்ணுவேன், அப்பா ஒரு வாரத்துல ஜெயிக்கலாம், 10 நாள்லேயும் சாகலாம், ஆனால் எனக்கு சொத்தை கொடுத்துட்டு தான் சாகப்படுறேன். இயேசு, அதற்கு இயேசு 22வது வசனம், மருத்துவர் தங்கள் மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. மருத்துவர் யார் சொல்லுங்க? இந்த ஜீவ ஒளியை அடையாதவர்கள் மருத்துவர்கள். ஆனால் இயேசுக்கு பின் செயல்பட்டு ஜீவ ஒளியை அடைஞ்சிருக்கோம். ஜெபிச்ச மாதிரி பண்ணும் மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஜீவ ஒளியை குறித்து ஒரு ஆழமான ஸ்டடியை நாங்கள் தியானித்தோம் ஐயா. என்னால் வரையா எங்களை ஆசீர்வதிக்கிறீர்கள் ஐயா. எங்களுக்கு ஒரு நிச்சயத்தை தந்திருக்கிறீர் ஐயா. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தார், பிதாவான அவர் கனப்படுத்துவார் என்று சொன்னீங்க. இது மட்டும் எங்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தின தயவுக்கும் அன்புக்கும் இரக்கத்திற்கும் நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென்.